உலகத்தோட மையப்புள்ளின்னு சொல்லி இன்னி வரையுமே நம்ம நடராஜரோட காலடியை தான் சொல்கிறாங்கங்க. கிழக்கு ராஜகோபுரம் வழியாக தான் போக போகிறோம். இதுதான் இந்த கிழக்கு ராஜகோபுரம். ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரம், 140 அடி உயரம் கொண்டதுங்க. சபை அந்த பொன்னம்பலத்தார போய் தரிசனம் பண்ணலாம். இதில் நடராசர் ரூத்ர தாண்டவம் ஆடி தில்லைக்காளியை தோற்கடிப்பார். அதுக்கப்புறம் தில்லைக்காளி கோச்சிக்கிட்டு வெளில போயிடுவாங்கங்க. நம்ம அப்பர் வந்து நடராசர் பெருமானை தரிசனம் பண்ணி தேவார பாடலை பாடியிருக்காரு. பிச்சாவரம் ஜமீன்தார்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக இந்த நூறுகால மண்டபத்தில் தான் முடிசூடிப்பாங்களாம். மூலிகை வண்ணப்பூச்சிகள் அந்த பேண்டுகளை பார்க்கலாங்க, மேலே அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்கும். ராஜகோபுரங்கள் 4 இருக்குல்லங்க, அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்னா நம்ம தரிசனம் பண்ணலான்னு ஒரு பலகையே வச்சுருக்காங்க. கிழக்கு, தெற்கு, மேற்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதகொண்ட யானை ஓடுற போல சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. அது அந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு 8-10 அடி உயரம் கொண்டதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துக்கு வந்திருக்கோங்க. மணி கரெக்டாக காலையில் 1:30 இருக்கும். நம்ம காலையிலே சிதம்பரம் வந்தாச்சு. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தில்லை நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடராஜர் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிற போல் வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தேரடி வீதியில் நிற்கிறோங்க. இங்கே தான் இந்த தேர்கள் நிற்கிற இடம். நம்ம கிழக்கு கோபுரம் வழியாக தான் நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோங்க. இந்த கோயிலில் மொத்தம் 4 வாயில்கள் இருக்குது. 4 வாயில் வழியாகவுமே அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசர்கள்லாம் வந்து தேவாரம் பாடியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் இருக்குங்க. சிதம்பரத்தை பொறுத்தவரையும் தில்லைவனம், தில்லை, பெரும்பற்ற புலியூர், அது போல் நிறைய பேர்கள் இருக்குது. பழைய பேர் பார்த்திங்கன்னா சித்தம்பரம்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ சிதம்பரம்னு மருவி இருக்குது. சித்தம்னா இதயம், அம்பரம்னா ஆகாசம். சித்தம் ப்ளஸ் அம்பரம் சித்தம்பரம்னு சொல்லியிருக்கு. அது அப்படியே இப்போ மறுபடி சிதம்பரம்னு ஆயிடுச்சுங்க. காலையிலே இந்த கிழக்கு கோபுர வாசங்களை நிறைய மக்கள் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. பூக்கள், அர்ச்சனை தட்டுகள் எல்லாமே இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்பவே காலையிலே பக்திமயமாக 100,000,000 மக்கள் தரிசனம் பண்ணுறாங்க. கிழக்கு கோபுர வாயில் தான் அதிகமாக மக்கள் விரும்பி வராங்க. பார்த்திங்கன்னா குரங்குகள் இங்கே காலையிலேயே நிறைய தென்பட்டுதுங்க. அதெல்லாம் அந்த தாமரைப்பூ இது போன்ற பூக்களை பறிச்சுட்டு நிறைய பக்தர்கள் வாழைப்பழம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்குது. காலையிலே நீங்கள் வந்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அருமையாக தரிசனமும் பார்த்துட்டு போகலாம். வாங்க நம்மளும் போகலாம். இப்போ உள்ள சிதம்பரத்துக்கு போலவே நம்ம மூலவர் நடராஜருக்கும் நிறைய பேர் இருக்குங்க. கனகசபை, கனக சபாபதி, கனக ரத்தினம், அம்பலவாணர், சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலநாதர், அது போல் நிறைய பேர்கள் இருக்குது. நம்ம கிழக்கு கோபுர வாயில்கிட்ட இன்னொரு அருமையான விஷயம் இருக்குங்க. இதுதான் கிழக்கு வாயில். இது பக்கத்தில் நிறைய பேர் வந்தீங்கன்னா அடுத்த முறை இங்கே போய் பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோசாலை இருக்குங்க. கிழக்கு வாயிலுக்கு அருகிலே ஒரு கோசாலை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசுக்கள், கன்றுக்குட்டிகள்லாம் இருக்குது. காலையிலே பக்தர்கள் இந்த பசுக்களுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம், அகத்தி கீரைலாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் அடுத்த முறை வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள், ஒரு நல்ல விஷயமா ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தலைவிருச்சகம் பார்த்தீங்கன்னா தில்லை மரம்னு சொல்லுவாங்க. அது இப்போ பிச்சாவரம் பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. இங்கே இப்போ இதோ இல்லை, அதை வந்து பயிரிட்டு பராமரிச்சுட்டு வராங்க. தலைவிருச்சக பூங்கா போல வச்சு அங்கே இதை பயிர் பண்ணிட்டு வராங்க. அடுத்த முறை அதுவுமே வந்து பாருங்கள். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். ரொம்ப பிரம்மாண்டமான கோயிலுங்க. நம்ம இப்போ கிழக்கு வாயில் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக தான் போக போகிறோம். இதுதான் அந்த கிழக்கு ராஜகோபுரம். ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரம், 140 அடி உயரம் கொண்டதுங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த ராஜகோபுரத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த 108 கர்ணங்கள் இருக்குது. நாட்டிய கர்ணங்கள், 108 கர்ணங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே அழகாகவும் தத்ரூபமாகவும் இருக்கும். இந்த ராஜகோபுரம் வழியாக தான் நம்ம மாணிக்க வாசகர் தேவாரம் படம் இந்த கோயிலுக்கு போயிருக்காருங்க. இதுதான் அந்த 108 கர்ணங்கள்னு சொல்கிறது. ரொம்பவே அழகாகவும் தத்ரூபமாகவும் செதுக்கியிருப்பாங்க. அது கீழே அது என்ன வகைங்கிற போலையும் கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. அதுவுமே நீங்கள் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். நம்ம கனகசபை அந்த பொன்னம்பலத்தார போய் தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள்லாம் முக்கியமான கோயிலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வானத்தை குறிக்கக்கூடிய கோயில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கும் அறிவியலுக்கும் நம்ம உடலுக்கும் நிறைய தொடர்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. உலகத்தோட மையப்புள்ளின்னு சொல்லி இன்னி வரையுமே நம்ம நடராஜரோட காலடியை தான் சொல்கிறாங்கங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அமைப்புகள் எல்லாமே நம்ம உடலோட அமைப்புகளை ஒத்து தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் சொல்கிறாங்க. நம்ம இப்போ போய் பொன்னம்பலநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் முக்கியமாக
முக்கியமான இடங்களில் புகைப்படமோ வீடியோக்களோ எடுக்க அனுமதி கிடையாது. நம்ம அவரை தரிசனம் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி சிதம்பரம் கோயிலோட மணி ஓசை சத்தம் கேட்டதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான மணியாக இருந்தது. அந்த மணி ஓசையை கேளுங்களேன், அவ்வளோ இனிமையாகவும் கண்ணீர் கண்ணீர்னு கேட்டது. அதை கேளுங்களேன். இப்போ நம்ம நடராசர் இருக்கிற பொன்னம்பலம் இந்த கனகசபைன்னு சொல்கிற அந்த மூலவர் சன்னதிக்கு வந்துட்டோங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா தங்க ஓடுகள் வேயப்பட்டிருக்கும். இது யாரால் வேயப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழனால் வேயப்பட்டதுங்க. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயிலுக்குமே ராஜகோபுரம், பலிபீடம், கொடிமரம்னு பிரத்யேகமாக உண்டு. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நடராசர் பெருமானையும் கோவிந்தராஜ பெருமாளையும் ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணலாம். ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணுறது வேற எங்கேயும் கிடைக்காது. அதுதான் இந்த கோயிலோட மற்றொரு சிறப்புங்க. அது போல மூலவர் சந்தையை சுற்றி உள்ள மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் இருக்கும். அதில் சிற்பக்கலையில் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த முறை போனீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள அந்த தூண்களை குறிப்பாக உற்று பாருங்க. நிறைய சிற்பக்கலைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் அமைப்பு நம்ம உடம்புல உள்ள அமைப்புகளும் ஒத்து போகும், சில தொடர்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்க ஓடுகள் வேயப்பட்ட அந்த மூலவர் சன்னதியோட ஓடுகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 21,600ங்க. அதுவும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூச்சுகளோட எண்ணிக்கையும் ஒன்றுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடுகள் எண்ணிக்கை 72,000 ஆணிகள் அடிச்சிருக்காங்க. அந்த ஆணிகளும் நம்ம உடம்புல உள்ள நாடிகளும் ஒரே அளவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மூலவர் சன்னதி இடதுபுறம் நோக்கி இருக்கும், கொஞ்சம் சற்று தள்ளி. அது வந்து நம்ம இதயத்தை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது போல் நிறைய தொடர்புகளை சொல்கிறாங்க. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 சபைகளாக சொல்கிறாங்க. சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபைன்னு சொல்லி 5 சபைகளாக சொல்கிறாங்க. அதில் கனக சபையில் தான் நம்ம மூலவர் இருக்காருங்க. இந்த வாயில்கிட்ட ஒரு சபை தெரியுது இல்லைங்க, இது ஒரு முக்கியமான சபை. இங்கே தான் அந்த போட்டி நடந்தது. நம்ம நடராச பெருமானுக்கும் தில்லைக்காளிக்கும் போட்டி நடந்த இடம். அதில் நடராசர் ரூத்ர தடவம் ஆடி தில்லைக்காளியை தோற்கடிப்பார். அதுக்கப்புறம் தில்லைக்காளி கோச்சிக்கிட்டு வெளில போயிடுவாங்கங்க. இது தெற்கு ராஜகோபுரத்தோட அந்த ராஜகோபுரம் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். கிழக்கு ராஜகோபுரத்துக்கு அடுத்து இதுவுமே ரொம்ப உயரமான ராஜகோபுரமாக இருக்குது. இந்த ராஜகோபுரத்திலும் பார்த்தீங்கன்னா அது போல கர்ணங்களுடைய சிற்பங்கள் இருக்கு. இந்த தெற்கு ராஜகோபுரம் வழியாக தான் வந்து நம்ம திருஞான சம்பந்தர் நடராச பெருமானை தரிசனம் அடைத்து இந்த கோயில தேவாரம் பாடலை பாடுறாருங்க. அதற்கான சிலையும் அந்த வாயிலில் வச்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. 4 வாயிலுமே இது போல சிலைகளை வச்சிருக்காங்க. தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. அங்கே ஒரு வாயில் இருந்திருக்கு, அதை இப்போ அடைச்சிட்டாங்க அந்த சபைக்கு அடியில் உள்ள வாயில. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவர்லாம் இருக்குல்லங்க, அந்த பிரகார சுவர், அதில் நிறைய கல்வெட்டுகள் இருந்தது. முக்கியமாக நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருந்தது, அதில் சில நம்மளால் படிக்கவும் முடியுங்க. மேலும் இந்த பிரகாரத்தை சுற்றி உள்ள மண்டபங்கள்லாம் இருக்குது, அதில் நிறைய பசுக்களை வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. கோசாலை போல் பக்தர்கள் அதுக்கு பழங்களும் கீரைகளும் கொடுக்குறாங்க. காலையிலேயே நம்ம காலையிலே வந்துட்டோம், கூட்டம் அவ்வளோவா இருக்காதுன்னு நாங்கள் நினச்சி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடராசர் கோயிலுக்கு வரும். அவ்வளோ கூட்டம் காலையிலே இருந்தது. நமக்கும் சந்தோஷம், பக்தர்களோட நல்ல ஒரு தரிசனம் காலையிலே கிடச்சிது. அடுத்து நம்ம மேற்கு ராஜகோபுரம் வாயில் இருக்கோங்க. இந்த ராஜகோபுரத்துலேயும் அது போல் கர்ணங்களுக்கான சிற்பம் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன ராஜகோபுரம் தாங்க. இது வழியாக தான் நம்ம அப்பர் வந்து நடராசர் பெருமானை தரிசனம் பண்ணி தேவார பாடலை பாடியிருக்காரு. இந்த ஒவ்வொரு ராஜகோபுரத்திலும் நிறைய சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் அழகா இருக்கும். இந்த மேற்கு ராஜகோபுர வாயில உள்ள முருகன் சிலையை பாருங்க, ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. இதுதான் இந்த மேற்கு ராஜகோபுரம் வழியா வந்து உள்ள மூலவரை தரிசனம் பண்றதுக்கான வழிங்க. இது வழியாகவும் நிறைய மக்கள் போறாங்க. ரொம்ப அழகான மண்டபமா இருக்குங்க. இது வழியாகவும் நம்ம போய் 2 முறை தரிசனம் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியில் இருந்து தான் உலகம் உருவானதான் நம்பப்பட்டது வருது. அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம நடராஜர் சிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்பியல் காரணத்தோடு ஒத்துப்போதாங்க. அதனால தான் ஜெனிவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான CERN ரிசர்ச் சென்டரில் நம்ம நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க. அது நமக்கு ரொம்பவே பெருமையான விஷயம். அடுத்து நம்ம கோயிலோட 100 மண்டபம், தெப்பக்குளம், சிவகாமி சன்னதி அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது தாங்க 100 மண்டபம். தெப்பக்குளத்துக்கு அருகிலே அமைஞ்சிருக்கும் இந்த 100 மண்டபம் இந்த கோயிலில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குங்க. ஏன்னா இந்த பிச்சாவரம் ஜமீன்தார்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக இந்த 100 மண்டபத்தில் தான் முடிசூடிப்பாங்களாம். ஒரு காலத்தில் நடராஜர் கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சாவியும் அவங்க வீட்டிலேருந்து தினமும் பல்லாக்கில் தான் கோயிலுக்கு வருமா. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் தாங்க இந்த 100 மண்டபம். அடுத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கால் மண்டபம்னு இருக்குங்க. அது வந்து விநாயகர் கோயில். அதில் ஒரே ஒரு தூண் இருக்கிறதால அது ஒற்றைக்கால் மண்டபம்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. அடுத்து இந்த கோயிலே ஒரு முக்கியமான சன்னதின்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மையாரோட சன்னதிங்க. அந்த சன்னதிக்கு தான் போகிறோம். இது ஒரு தனி சன்னதி. இதை சுற்றிலுமே பிரகாரங்கள், காம்பவுண்டெல்லாம் இருக்குது. இதில் உள்ள தூண்களில் உள்ள சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே ஓவியங்கள் வேற வரைஞ்சிருப்பாங்க, அந்த வரலாற்று ஓவியங்கள். அதெல்லாம் இன்னுமே சிறப்பாக இருக்குங்க.
இந்த கோயிலுக்கு அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரகாரம் தான் சொன்னேன் இல்லைங்க. அந்த சிவகாமி சன்னதி அம்மையாருக்கு பின்னாடி உள்ள அந்த தூண் அமைப்பில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்க வேலைப்பாடு ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் பாதிலே கைவிடப்பட்டிருக்கு. அதனோட பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூலிகை வண்ணப்பூச்சிக்கு அந்த பெயிண்டுகளை பார்க்கலாங்க மேலே, அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்கும். இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஓவியம் போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூலிகைகளை கொண்டு வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் போனால் கண்டிப்பாக சிவகாமி சன்னதியார் போனீங்கன்னா அது கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும், மேலே இருக்கும், நம்ம அண்ணாந்த தான் பார்க்குற போல் இருக்குங்க. அடுத்து நான் சொல்லணுங்க, சிவகாமி அம்மையார் சன்னதி இந்த பிரகாரங்களாக சுற்று சுற்றாக தான் இருக்கும். அதுக்கப்புறே பின்னாடி உள்ள ஒரு சுற்று, அதில் ஒரு மண்டபம் போன்ற இருக்குங்க. அதில் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டியக்கலையோட சிற்பங்கள் தான் இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம்னாலே இந்த பரதநாட்டியத்துக்கும் நாட்டியத்துக்கும் பேர் பண்ண கோயில். அதனால் அந்த மண்டபங்களில் முழுக்கவே நாட்டிய கலைகள் இந்த இசைவாத்தியங்களை குறிக்க அடிக்கிறது அது போன்ற குறிப்புகள் தான் இருக்கும். அங்கே ஒரு மண்டபம் அங்கே இருக்குங்க, அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் நமக்கு தென்பட்டுது, ஆனால் அதெல்லாம் அழிஞ்சிருக்கு. இந்த மண்டபம் சைடு அதிகமாக வர முடியாது, பூட்டி தான் இருக்கும். இங்கே தான் யமதர்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தர்குப்தனுக்கான சாலைகள்லாம் இருக்குது. அந்த மண்டபங்கள் தான் நம்ம ஏறி பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க, ரொம்ப அமைதி. நான் விவரம் தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வர்றதால எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. அடுத்த முறை நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பிரகாரத்தை கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். நாங்கள் போகும்போது பூட்டி இருந்தது, தினமும் பூட்டி இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்கள் போன அன்றைக்கி பூட்டி இருந்துடும், அப்போ திறந்தாங்க, நாங்கள் போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது, வேறு யாருமே வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் எனக்கு தெரியல சரியாக பூட்டி இருக்குமா என்னென்னு. அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப அழகான இந்த மண்டபங்களையும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் எந்த மன்னர் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை. சோழர்கள், பல்லவர்கள், விஜயநகர பேரரசு போன்ற மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு கொடைகளும் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் கட்டினாங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை. அந்த காலத்தில் சைவ மதத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலாக சிதம்பரம் கோயில் விளங்கியிருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிலையும் சரி கடலூர் மாவட்டத்திலையும் முக்கிய சுற்றுலாத்தலமாக ஒரு முக்கிய இடமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் விளங்கிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம வடக்கு ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே போக போகிறோங்க. இந்த ராஜகோபுரத்தை வாயிலை பார்த்தீங்கன்னா மற்ற ராஜகோபுர வாயில்களை ஒப்பிடுதல் இதில் மக்கள் வந்து சாமி கும்பிட கம்மியாக தான் வராங்க, அது என்ன காரணமும் தெரியல. இந்த ராஜகோபுரத்தோட நுழைவாயில் இரண்டு பக்கங்களும் இந்த புற்கள் வளர்த்து பூங்கா போன்று வச்சுருக்காங்க, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாயில் வழியாக தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனான் வந்து தேவாரம் பாட இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. இது பக்கத்திலே ஒரு முருகன் சன்னதியும் இருக்குது, அங்கே தான் திருமணங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். சிதம்பரம் ராஜகோபுரங்கள் 4 இருக்குல்லங்க, அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நின்னால் நம்ம தரிசனம் பண்ணலான்னு ஒரு பலகையை வச்சுருக்காங்க. மற்ற எந்த இடத்துலையுமே நின்று பார்க்க முடியாதுங்க, 3 இல்லை 2 தான் தெரியும். இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 4 தெரியுது, கிழக்கு, தெற்கு, மேற்கு, பின்னாடி வடக்கு. 4 ராஜகோபுர வாயில்களையுமே ஒரே இடத்துல நின்று பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருக்குது. தீர்த்த குளத்துக்கு அருகிலே இருக்குங்க இந்த தூணு, இந்த கோபுரத்தை 4 நின்று பார்க்குற இடம். நிறைய மக்கள் வந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்களும் வந்து அங்கே நின்று பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கோயிலோட முக்கியமான இடம் கோயிலோட தீர்த்த குளங்க, சிவகங்கை தீர்த்த குளம்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட தீர்த்த குளம். இந்த நந்திகள்லாம் வச்சு சுற்றி மண்டபங்கள் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த புனித நீர் ஆடுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன்களும் இருக்குங்க. இதுதான் இந்த தீர்த்த குளத்துக்கு போகிற அந்த மண்டபங்க, இது வழியாக தான் நம்ம போனோம். இந்த மண்டபமே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போய் அந்த தீர்த்த குளத்தோட அமைப்பை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் போன்ற சுற்றுமே வச்சுருக்காங்க, அது வழியாக மக்கள் நீராடிட்டு அப்படியே சுற்றி வராங்க, ஒரு வளம் வராங்க, அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் நிறைய பேர் தீர்த்தம் ஆடிட்டுருக்காங்க, புனித நீர் ஆடிட்டுருக்காங்க தீர்த்த குளத்தில். மேல்தலங்களில் அந்த நந்தி சிலைகள் வச்சுருக்காங்க, அது வழியாக அந்த புகைப்படங்கள் இருக்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு ராஜகோபுரம் தெரியும், ரொம்ப ரொம்ப அழகான தரிசனமாக அதையும் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். இது போன மண்டபங்கள் இருக்குது, இதில் தான் நம்ம போனோம். அதுக்கு முன்னால் பொறி நிறைய பேர் வாங்கிட்டு வந்து இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு தந்து நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இப்போ யாருமே அதை பண்ணுறதில்லை, ஆனால் நிறைய மீன்கள் இருக்குங்க, அதுவுமே பெரிய பெரிய மீன்களாக இருக்குது. நம்மளாம் வலை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு வீசு வீசலாங்கிற போல் ஒரு எண்ணம் வருதுங்க நமக்கு. தீர்த்த குளத்தை பார்த்த பிறகு ஒரு முக்கியமான இடம்னா இந்த கோயில் ஆயிரங்கால் மண்டபங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரங்கால் மண்டபம். இந்த கோயிலோடது எல்லா நேரத்துலையும் அனுமதி கிடையாது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு கீழ் ஆட்சி செஞ்ச நாயக்கர்கள் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஆர்வத்தலா தரிசனம், இந்த ஆடி திருமஞ்சனம் அது போன்ற நாட்கள் தான் திறப்பாங்களாம், மற்ற நேரங்களில் திறக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மத கொண்ட யானை ஓடுற போல் சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. அது அந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 உயரம் கொண்டதாக இருக்கும், அப்படியே ஓடுறதை தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க, அதுவுமே பார்க்க அழகாக இருக்குது. இந்த ஆயிரங்கால் மண்டபமும் உள்ளே அவ்வளோ அழகாக இருக்குங்க, நீங்கள் ஏதாச்சும் புகைப்படங்கள் கிடச்சா பாருங்கள், நானும் இதில் எனக்கே பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பூட்டி தான் இருக்குது, இந்த ஆர்வத்தலா தரிசனம் இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சில அரங்கேற்றங்கள், சில முக்கியமான கோயில் விழாக்கள்ல அவ்வப்போது திறந்து இதில் விழாக்கள் நடக்கும், மற்ற நேரங்களில் இது பூட்டப்பட்டு தாங்க இருக்கும், இப்போவும் பூட்டப்பட்டிருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா 1000 தூண்கள் உள்ள மண்டபம் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப சிற்ப வழிபாடுகள் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் புகைப்படம் இருந்தால் கண்டிப்பாக நினைக்கிறேன். இதுவரை இந்த கோயிலில் உள்ள 4 ராஜகோபுரங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு
தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம நடராஜர் கோயிலோட சில முக்கியமான இடங்கள், அந்த இடங்களோட அமைப்பு, அப்புறம் சில வரலாறு குறிப்புகளை தான் நம்ம பார்த்தோம். முழு குறிப்பை நம்ம எதுவுமே பார்க்கல. அதற்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கலங்க. வருங்காலத்தில் கிடச்சுன்னா அதை பற்றிய முழு தொகுப்பை நான் போட பார்க்குறேன். 100% அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், அதை நான் போடுவேன்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போல் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போதுங்க. உங்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் போகும். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.